நம்மளோட இந்த விறுவிறுப்பான நிகழ்ச்சி இனி வரும் வாரங்கள்ல அடுத்த கட்டத்தை நோக்கி நகர இருக்கு. இதுவரை காலமும் பல சமையல் கலை நிபுணர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தின ஒரு சந்தோஷத்தோட இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். இன்றைக்கு நான்கு போட்டியாளர்கள் வந்திருக்கிறாங்க. நாங்கள் தான் இந்த சவாலில் ஜெயிக்க போறோம்னு அவங்கள வெல்கம் பண்ணுவோம். சமையல் கலையில் நாங்களும் சளைத்தவர்கள் இல்லை என போட்டியில் எமது நாட்டின் சமையல் வல்லுநர்கள். என் பெயர் நகுலேஸ்வரன். என் சொந்த ஊர் வந்து தலவாக்கல் இன்ஃபோ எஸ்டேட். சக்தி சவால் சமையலுக்கு நான் ரொம்பவே நன்றி. என் பெயர் கௌசல்யா. நான் மதுகமையிலிருந்து வரேன். கண்டிப்பாக இந்த போட்டியில் நான் தான் ஜெயிக்க போகிறேன். என் பேர் பார்த்திபன். நான் கொழும்பு மோதிரையிலிருந்து வரேன். என் நோக்கமே இந்த சவாலுக்கு வந்து எப்படி சரி ஜெயிக்கணும். என் பேர் பிரவீன். நான் கழுத்தை துடங்கலிருந்து வரேன். கண்டிப்பாக நான் தான் டைட்டில் வினர். உங்கள் நாலு பேரையும் சக்தி சவால் சமையல் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். உங்க நான்கு பேருக்கும் தேவையான 50,000 வேல்யூல காயின்ஸ் ட்ரெஷரி பாக்ஸ்ல ரெடி ஆயிருக்கு. ஏன் நாங்க உங்களுக்கு இந்த 50,000 வேல்யூல காயின்ஸ் தரமண்டா? இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு சுற்றிலையும் ஒரு டாஸ்க் இருக்கு. அந்த டாஸ்க்கு ஒரு மணி வேல்யூவும் இருக்கு. அந்த மணி வேல்யூ நாங்க உங்களுக்கு தந்த 50,000 காயின்ஸ்ல இருந்து கழிபட போகுது. உங்களுக்கு தேவையான காயின்ஸ் நீங்க 1 பை 1 கலெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் பேரும் அவங்களுக்கு தேவையான காயின்ஸ் கலெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ABCD ஹாட் பாக்ஸஸ் ரெடியா இருக்கு. அதுக்கு தேவையான கீ கார்ட்ஸ் எங்கிட்ட இருக்கு. சோ கீ கார்ட்ஸ் எடுக்க வேண்டிய நேரம். எடுத்துடலாமா? சோ யாருக்கு என்ன கீ கார்ட் போயிருக்குன்னு பார்த்தலாம். சோ 3, 2, and 1. ஏ கீ கார்டு எடுத்துருக்காங்க கௌசல்யா, பி கீ கார்டு எடுத்துருக்காங்க நகுலேஸ்வரன், சி கீ கார்டு எடுத்துருக்காங்க பார்த்திபன், அண்ட் டி கீ கார்டு எடுத்துருக்காங்க பிரவீன். உங்கள் நான்கு பேருக்கும் வாழ்த்துக்கள். இந்த சுற்று ஜட்ஜ் பண்ண போற செஃப் யாருன்னு பார்க்க போறோம். உங்கள் எல்லாருக்குமே அவரை தெரியும். அவர் தான் செஃப் சபாநாதன். நான் சபா. சமையலுங்கிறது தனி கலை. அது அனுபவம் சேர்ந்து வரும்போது அது தனி உலகம். இந்த சமையல் உலகத்தில் இன்னைக்கு நாலு பேர் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. இதில் யார் என்ன இம்ப்ரெஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் செஃப். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். வழக்கம் போல இன்னைக்கு புதிய நான்கு போட்டியாளர் எங்கள் போட்டிக்கு வந்திருக்கிறாங்க. வெரி குட். அவங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க செஃப்? இலங்கையில் முத முறையாக சமையல் போட்டின்னு ஒன்று நடத்துறது முதல் முறைன்னு நினைக்கிறேன். எங்களை மாதிரி சமையல் துறையில் உள்ளவங்களுக்கு தான் இதோட அருமை பெருமை தெரியும். யார் யாருக்கெல்லாம் நல்லா சமைக்க தெரியுதோ அவங்களுக்கு அவங்க திறமையை காட்டுறதுக்கு ஒரு இடம் இல்லாமல் இருக்குது. அந்த இடத்த அவங்க கொடுத்துருக்குறாங்க. உண்மையிலேயே பாராட்டத்தக்கவன விஷயம். இதில் நாலு பேர் போட்டி போட வந்திருக்கீங்க. உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இப்போ இந்த சுற்றுக்கு என்ன ரெசிபி சமைக்க போறாங்கன்னு பார்க்க போறோம். சோ திஸ் இஸ் ரெசிபி டைம். நீங்க சமைக்க போற டிஷ் வந்து, அதாவது ரெசிபி வந்து ஒரு சவுத் இந்தியன் டிஷ். சர்மி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சிக்கன் 65. ஃபர்ஸ்ட் தடவை செய்ய போறேன். இது சாப்பிட்டு இருக்கேன் நானு. பெஸ்டா செஞ்சிருக்கேன். ஆனா எனக்கு செய்ய முடியும்னு ஒரு தகரியம் உண்டு. ரொம்ப சந்தோஷப்பட்ட செய்யலாம் இந்த ரெசிபின்னு. சிக்கன் 65 இதுக்கு மேல செஞ்சிருக்கனால எனக்கு பெரிய சேலஞ்சா தெரியல. இந்த ரெசிபிக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் பிக் பண்ண வேண்டிய டைம் 90 செகண்ட்ஸ். இது 90 செகண்ட்ஸ். சோ வாட் ஆர் யூ ஆல்ரெடி? யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். மெயின் இன்க்ரீடியன்ட் சிக்கன் எடுத்தேன் டக்குன்னு போயிட்டு, அதுக்கு பிறகு நான் இந்த கறி பவுடர், கர்ட், சில்லி பவுடர், சால்ட், பெப்பர் அதெல்லாம் எடுத்துகிட்டு டக்குனு இங்கிட்டு வந்து மரக்கரை எடுக்க வந்தேன். ஃபஸ்ட்டுக்கு போயிட்டு கொச்சிக்காத்தூள், மஞ்சள், மிளகு, சிக்கன், யோகட், அது முட்டை எல்லாம் எடுத்துகிட்டு, பிறகு வந்து வெங்காயம், தக்காளிக்காய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்தேன் நான். ஃபஸ்ட் நான் வெஜிடபிள்ஸுங்களை தான் முதல்ல எடுத்தேன், தேவையான பொருட்களை. அதுக்கப்புறம் தான் ட்ரை ஐட்டம் எடுத்தேன். அனியன் எடுத்தேன், கார்லிக் எடுத்தேன், கொரியண்டர் லீவ்ஸ் எடுத்தேன், கர் லீவ்ஸ் எடுத்தேன், இஞ்சி, வெள்ளைப்பூடு எடுத்தேன். அடுத்த சைடில் ட்ரை ஐட்டமில் கியூமின் பவுடர், கறி பவுடர், கொரியண்டர் பவுடர், சில்லி பவுடர், சால்ட், பெப்பர், கர்ட், தேவையான மற்ற பொருட்களையும் எல்லாம் எடுத்தேன். பூண்டு, வெங்காயம், மற்றது இஞ்சி, சிக்கன்,
மிளகாய் மிளகாத்தூள் ஓயில் விநாகிரி சோயா சாஸ் கொத்தமல்லி கொலை அதெல்லாம் எடுத்துக்கிட்டு எனக்கு தேவைப்பட்ட சாமானெலாம் எடுத்துக்கி எனக்கு தேவையான இடத்துக்கு வந்துட்டேன் இன்னும் 30 வினாடிகள் கொரியண்டர் நான் எடுக்க மறந்துட்டேன் திரும்ப போயிட்டு கடைசியாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் 5 4 3 2 1 டைம் அப் நம்மளோட போட்டியாளர்கள் அவங்களுக்கு தேவையான பொருட்களை கலெக்ட் பண்ணிட்டாங்க இப்போ அவங்களுக்கான டாஸ்க் பார்க்க போறோம் சோ ஏகே கார்டை செலக்ட் பண்ண நம்ம கௌசல்யாக்கு என்ன டாஸ்க் இருக்குன்னு பார்த்தலாம் கௌசல்யா வாட்டர்மெலன் வந்திருக்கு இது வந்து ஒரு பசில் கேம்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட நாங்க கொடுத்த இந்த வாட்டர்மெலன் நாங்க mix பண்ணி தான் கொடுப்போம் இதோட கரெகட்டான ஷேப்ப நீங்க வந்து செட் பண்ணனும் அதுக்கு அப்புறம் தான் நீங்க குக்கிங்க ஸ்டார்ட் பண்ணலாம் வாட்டர்மெலன் பார்த்தேனே ஈஸியா செஞ்சிரலாம் நினைச்சே செஞ்சிரலாம் ட்ரை பண்ணி பாப்போம் கௌசல்யாவுக்கு என்ன அமௌண்ட் இருக்குன்னு பார்க்க போறோம் ஏ பாக்ஸ்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்கு ₹18,000 இந்த டாஸ்க்காக நீங்க செலவு பண்ண போறீங்க ஒரு வாட்டர்மெலனுக்கு 18,000 அப்படி நினைக்கிறப்ப கொஞ்சம் கவலையா இருக்கு பிகே கார்டை செலக்ட் பண்ண நம்ம நகுலேஸ்வரனுக்கு என்ன டாஸ்க் இருக்குன்னு பார்க்கலாம் சோ நகுலேஸ்வரன்காக என்ன டாஸ்க் வச்சிருக்கோம் நீங்க இடது கையால கத்தியை யூஸ் பண்ணி நீங்க வெட்ட போறீங்க இதுதான் இந்த டாஸ்க் சோ இத கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க குக்கிங்க ஸ்டார்ட் பண்ணலாம் சர்மி அவ எப்படி வெட்டுவானோ என்ன ஷேப்ல வெட்டுவானோ ரிங் ஷேப்ல தான் கட் பண்ணனும் கரிமிளகாய் ரவுண்ட் ரவுண்டா வெட்ட சொல்லி நான் வெட்டிடுவேன் அது எனக்கு சிம்பிளா நினைச்சு அது நான் செஞ்சிருவேன் இப்போ அவர்கான அமௌண்ட் நான் பார்த்தறலாம் சோ பி பாக்ஸ்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்கு ₹17,000 இந்த டாஸ்க்காக உங்களுக்கு கழிக்கப்படுது எனக்கு கொடுத்த 50,000ல 17,000 கறி கொச்சுக்கா வெட்ட சொல்லி கழிச்சு போட்டாங்கப்பா அத பத்தி நான் ஒண்ணுமே கவலைப்படல சிகி கார்டை செலக்ட் பண்ணிருக்காரு நம்மளோட பார்த்திபன் அவர்கான டாஸ்கையும் பார்க்கலாம் இதுதான் உங்க டாஸ்க் நீங்க எங்களுக்காக இத வச்சி சிப்ஸ் பண்ணி காட்டி அதுக்கு அப்புறமா தான் நீங்க வந்து உங்க குக்கிங்க ஸ்டார்ட் பண்ணலாம் வீட்ல எல்லாம் எந்த நேர செய்யற போட்டற சிப்ஸ் தானே டக்னு செஞ்சிரானு நான் நினைச்சேன் ஓகே சோ சி பாக்ஸ்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு பார்க்கலாம் ₹20,000 உருளைக்கிழங்கு சிப்ஸ்க்கெல்லாம் ₹20,000 குறைச்சது ரொம்ப கூட நான் நினைக்கிறேன் தனியாயும் பண்றீங்கப்பா பாவமா இல்லையா சரிக்கே கவலை வந்துச்சு சோ ஃபைனலி டிகி கார்ட செலக்ட் பண்ணாரு நம்மளோட பிரவீன் அவர்கான டாஸ்கையும் பார்த்தலாம் பிரவீன்காக என்ன டாஸ்க் இருக்கு இந்த பப்பாளி பழத்தை நீங்க எந்த கையை யூஸ் பண்ணி வேணாலும் கட் பண்ணலாம் ஆனா இன்னொரு கையா அதுல ஹேண்டில் பண்ணாம நீங்க கட் பண்ணனும் கட்டிங் போர்டுல வச்சு ஒரு 5 or 8 பீஸ் எனக்கு நீங்க கட் பண்ணி தந்தீங்கனா நான் சாப்பிட வசதியா இருக்கும் சோ அதுக்கேத்த மாதிரி நீங்க கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க குக்கிங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் பப்பாயாவை நான் என்னால செய்ய முடியுண்டு ஏன்னா நான் கத்தியில நின்னு வேலை செய்யறனால எனக்கு வேண்டிய மாதிரி ஹேண்டில் பண்ணேலும் கத்திய அது சுட்டி எனக்கு கம்ஃபர்ட்டபிள் ஒன்று இருக்கு அது செய்வேன்னு சொல்லி சோ டி பாக்ஸ்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்கு மத்த மூணு பேரை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அமௌண்ட்டை பாக்குறதுக்கு சோ ஓபன் ₹19,000 இந்த டாஸ்க்காக நீங்க செலவு பண்ண போறீங்க ஒரு வாரம் ரெண்டு வெட்டி இருந்தாலும் பரவாயில்ல 19,000 வெட்டிட்டாங்க ஒரு பப்பாயா கட் பண்றது உங்களுக்கான டாஸ்க் என்னன்னு பார்த்துட்டோம் அதுக்கான அமௌண்ட் என்னன்னு பார்த்துட்டோம் இப்போ குக்கிங் டைம் நான்கு போட்டியாளர்களின் சமையல் திறமையை பரீட்சி தீர்மானம் மிக்க முதல் சுற்று ஆரம்பம் நாங்க உங்களுக்கு இந்த டாஸ்க் உங்களோட ரெசிபி ரெண்டையும் சேர்த்து சமைக்கிறதுக்கான நேரம் 30 நிமிடங்கள் ஆர் யூ ரெடி யுவர் டைம் ஸ்டார்ட் நவ் பப்பாயா வெட்டுற நேரம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லி தான் நினச்சேன் ஆனால் அது வெட்டுற நேரம் தான் தெரிஞ்சு எனக்கு அது கஷ்டம்னு சொல்லி ஆனாலும் அதை நான் குயிக்காக என்னால் முடிஞ்ச வரையில் நான் குயிக்காக முடிச்சுட்டேன் எப்படி இருக்கு உங்களோட டாஸ்க் முடிஞ்சுதா வெல் டன் நீங்கள் சமைக்க தொடங்கலாம் பார்த்திவன் எனக்கு கரிமிளகாய் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட்டில் நான் உண்டு வெட்டினேன் அப்புறம் ரெண்டு ரெண்டாக வெட்டினேன் அப்புறம் மூண்டு மூண்டாக வெட்டினேன் நான் 2 நிமிஷத்துல நான் வெட்டி முடிச்சுட்டேன் நகுலேஸ்வரன் உங்களோட டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க இப்போ நீங்கள் சமைக்க தொடங்கலாம் வாட்டர்மெலன் சொன்னால் நான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நினச்சேன் ஆனால் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு
நடு துண்டை காணும் அங்கே சைடு துண்டை காணும் தேடி தேடி ஜாயின் பண்ணும்போது வேறான் இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் ட்ரை பண்ணி செஞ்சு முடிச்சுட்டேன். கௌசல்யா நீங்கள் சமயங்க இனி நீங்கள் சமயம் தொடங்கலாம். சர்மி உங்களுக்கு அதான் பிரவீன் வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் எல்லாம் செய்து கொண்டு என்ன நினைக்கிறீங்க அவங்க டாஸ்க்கை பற்றி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவர் டாஸ்க்னு சொல்லியிருந்தாலே பண்ணியிருப்பாரு ஆனால் நீங்கள் எனக்காக அவர் பண்ணுறாருன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா அங்கே தான் அவர் ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறாரு. என்ன சர்மிக்காக பண்ணணுமா அப்படி நின்றாரு. ஸோ எனிவே அவர் வந்து ஸ்பீடாக தான் பண்ணுறாரோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவர் வந்து ஹீட்டில் ஹீட் வந்து கூட்டி தான் செக் பண்ணிட்டாரு. என்ன வந்து சூடாகிறப்பில் நிறையா போட்டார். இப்போ அது வெந்துகிட்டு இருக்கு நல்ல பொரியலை. ஸோ அது வெந்துட்டு தான் இருக்கு இந்த பொரியல. ஒருவேளை அவருக்கு டைம்குள்ளே முடிக்க முடியாதோ? கிறிஸ்பி எடுக்க முடியாது. கிறிஸ்பி எடுக்க முடியாது ஆனால் பொட்டேட்டோ சிப்ஸ் வரும். பொட்டேட்டோவை பீலர் பண்ணிவிட்டு இங்கே ஒயிலில் குக் பண்ணிட்டேன். குக் பண்ணி அது கணக்க வரக்கொள்ளே டக்குன்னு சிப்ஸை போட்டு பொரிய பொறிச்சு நல்லா எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு அதுக்கு சில்லி பவுடர் கொஞ்சமும் மற்றது சால்ட் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி சிப்ஸை செஞ்சு முடிச்சிட்டேன். பார்த்திபன் உங்களோட டாஸ்க் முடிஞ்சது. நீங்கள் சமைக்க தொடங்கலாம். சிக்கன் 65. அந்த ரெசிபி ஏன் சிக்கன் 65ன்னு பேர் வந்தது? 65 அப்படிங்கிறது வந்து அந்த சின்ன பருவத்திலேருந்து அந்த கோழி குஞ்சு 65வது நாள் எப்போ வருதோ அப்போ தான் அதை அறுப்பாங்க. அந்த டைமில் அது பதமாக அந்த பொறிக்கிறதுக்குள்ளே அந்த டேஸ்ட்டுக்குள்ளே பதம் இருக்கும். அதுக்காக தான் அந்த டைமில் 65ன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போலாம் அந்த 65 டேஸ்க்கு கரெக்டாக பார்த்து பொறிக்கிறதில்ல அந்த இன்கிரீடியன்ஸை யூஸ் பண்ணியே இப்போல்லாம் பொறிக்கிறாங்க. அதுதான் அதுக்கு அளவு ஃபேமஸ். அது வந்து சவுத் இந்தியாவில் ஃபேமஸ் ஆகி ஆல் ஓவர் தி இந்தியா வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ். அது இதைத்தான் சர்மி அப்போலேருந்து சொல்லிக்கொண்டிருந்தாங்க. இல்லை பிரசாந்த் சிக்கன் சிக்கன் 65 வேண்டாம், 65 பீஸ் வேறு மாட்டோம் நான் சொன்னால் அப்படி இல்லை. இதில் ஒரு 5 பீஸ் தான் நான் சொன்னேன் பிரசாந்த். அப்போ சொன்னீங்க தானே சர்மி. ஒரு படத்தில் கூட ஒரு ஜோக் இருக்குது என்னென்னா 5 எங்கே இருக்குது மிச்சம் 60 எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு ஜோக் இருக்குது. ஸோ அதுதான் ஞாபகம் வந்துருச்சு. அதான் 65 இருக்குமா அப்படின்னு ஒரு அறிவுபூர்வமாக பேசிகிட்டு இருந்தேன் நான் கேட்கல. இதுக்கான இன்கிரீடியன்ஸ் என்ன மாதிரி? யா வெரி குட். இது வந்து இதில் ரொம்ப ஃபேமஸ் ஆன காரணம் வந்து இது வந்து குயிக்காக ஃப்ரை பண்ணலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் அரிசி மாவு, அரிசி மாவு கொஞ்சம், ஒரு முட்டை, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சம் சில்லி பவுடர், சால்ட், கொஞ்சம் லைம், இது போட்டு கொஞ்சம் சீசன் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்கிறது தான். ஆயில் வந்து கரெக்டான ஹீட் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தால் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதில் கொஞ்சம் லெமன் புளிஞ்சுட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட். இது வந்து ஒரு ஸ்டார்டர்ஸாக யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப எல்லா ஹோட்டலும். 5-star ஹோட்டலையும் கண்டிப்பாக இந்தியன் ரெஸ்டாரண்ட்லாம் இது வந்து ஒரு ஸ்டார்டர்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. சிக்கனை எடுத்தேன், கழுவுனேன், நான் சின்ன சின்ன தேவையான பீஸ் எல்லாம் வெட்டுனேன், இஞ்சி வெள்ளை பூண்டு இடித்தேன், தேவையான அதுக்கு பேஸ்ட்ரியெல்லாம் செய்ய வேண்டியது, இது மிளகு தூள் உப்பு தூள் அது தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் போட்டேன். போட்டு சீசன் பண்ணி சீசன் பண்ண அந்த கொஞ்ச நேரத்தில் அதே செகண்டில் பொறித்தேன். பொறித்து தேவைப்பட்ட மாதிரி நான் செஞ்சுட்டேன். இன்னும் 15 நிமிடங்கள் மட்டும்தான் இருக்குது உங்களை டிஷ்ஷை செய்து முடிக்கிறதுக்கு. சார்மி எங்களை கோட்டியாரெல்லாம் என்ன செய்கிறாங்க பார்த்துட்டு வாங்க. ஓகே சொல்லுங்க ஐயா, இப்படி குக்கிங்லாம் போகுது நல்லாவே செஞ்சு. இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சரியான சந்தோஷம். இந்த வயசு 50 வயசு 51 வயசுக்கு சக்தி டிவிக்கு வந்ததாக நம்ம சந்தோஷப்படுறோம். ஸோ உங்களுக்கு வந்து இது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணி நீங்கள் வின் பண்ணலாம்னு ஒரு ஐடியாவோட தான் வந்திருக்கீங்க. நிச்சயமா. ஸோ நீங்கள் பேசுகிறதா இருக்கட்டும், நீங்கள் நடந்து வந்த அந்த ஸ்டைலாக இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயும் ஒரு வேகம் தெரியுது. அது வந்து இந்த வயசுலேயும் இந்த வேகத்துக்கு காரணம் என்ன? எந்த சரி மலையகத்தை பற்றி சொல்லுங்கள். அங்கே உள்ள உணவுகள் வந்து எங்களோட வெரைட்டிஸ் வந்து காலையில் மார்னிங் வந்து ரொட்டி சாப்பிடுவோம். அங்கே எப்பயுமே ரொட்டி காலையில் ரொட்டி சாப்பிடுவோம். வேற மதியானம் சோறு. மதியானம் சோறு, நைட்டுக்கும் சோறு. நைட்டுக்கும் சோறு. வித்தியாசமாக தான் இருக்கு. வித்தியாசமான சாப்பாடு தான் அது. சிக்கன் கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு மற்றது அதை சீசன் பண்ணி கொண்டேன். முதல் கர்ட் சில்லி பவுடர், கரம் மசாலா, சால்ட், பெப்பர், கொரியண்டை எல்லாம் சொப் பண்ணி போட்டு கலரிங் தந்தூரி கலரிங் போட்டேன். தந்தூரி கலரிங் போட்டு கொஞ்சம் லைட்டாக போட்டு அதெல்லாம் சீசன் பண்ணி வைக்க முதலே எங்கிட்டு நான் அடுப்பில் குக்கிங் ஆயிலில் குக் பண்ணி கொண்டேன். அக்கா பேச நேரம் இல்லை. அக்கா பேச நேரம் இல்லை. பட் இருந்தாலும் நான் வந்து ஏன் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன்னா நீங்க வந்து எங்களோட சகோதர மொழியை சேர்ந்த ஒரு நபர். டாஸ்கே 10 நிமிஷம் ஆயிச்சு. ஈஸியா இருக்கா அந்த டாஸ்க்? டாஸ்க் ஓகே, டைம் போயிருச்சு, அதான் பிரச்சனை. டைம் போயிருச்சா? சோ இப்போ நீங்க முடிக்க கஷ்டமா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? ஆமா அக்கா. சரி அழுதுறாதீங்க, அழுதுற வர போல இருக்கு விட்டா. சரி செய்யுங்க செய்யுங்க, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். பார்க்க பாவமா இருக்கு. பட் நீங்க வந்தோடனே சொன்னீங்கல்ல பேச டைம் இல்ல அக்கா. இட்ஸ் ஓகே. கிரேவி சோஸும் நடிச்சு அதை கொஞ்சம் இன்னும் டேஸ்ட்டாக டக்குன்னு ஓடி போய்ட்டு நான் பிளேட் ஒன்று எடுத்துகிட்டு அதையும் கார்னிஷ் பண்ணி அழகாக வச்சுட்டு ஸோ டக்கு நான் டைமுக்கு முடிச்சிட்டேன். இந்த நிகழ்ச்சிக்கு எப்படி வரணும்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஷோ போடும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓ நீங்கள் பார்ப்பீங்களா?
தொடர்ந்து பாப்பேன். ஆ தொடர்ந்து பாக்குறீங்களா? உங்களுக்கு வரணும்னு ஒரு ஆர்வம் தூண்டி விட்டுருச்சு. சரி கிளம்பி போ வந்துடலாம் அப்படின்னு வந்துட்டாங்க. ஸோ இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நீங்கள் வந்து ஒரு கண்டெஸ்டண்ட்டாக இங்கே போட்டி போட்டுட்ருக்கீங்க. பரவாயில்ல, இன்ட்ரெஸ்டாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. முதல்ல வந்து சிக்கனை கழுவி போல் ஒன்றில் போட்டு வச்சுட்டு கொசுவாதோல் மஞ்சள் அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இஞ்சி பூண்டெல்லாம் இடித்து அதிலே போட்டுட்டு பட்டர் முட்டை எல்லாம் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயிலை நல்லா இது பண்ணி வச்சுட்டு அதில் போட்டு பொரிச்சு எடுத்தேன். அதுக்கப்புறம் சோஸ் செஞ்சு அதிலே மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு டிசைன் பண்ணுறதுக்காக கறி மிளகாயும் கருவேப்பிலையும் எண்ணெயில் கொஞ்சம் தாளிச்சு எடுத்து டிசைன் பண்ணேன். இன்னும் 8 நிமிடங்கள் மட்டும்தான் இருக்குது அவங்க சமையலை முடிக்கிறதுக்கு. உங்களோட டைமை பார்த்து குயிக்காக எல்லாரும் சமையங்க. நீங்கள் இப்போ வந்து இங்கே போட்டி போடுறீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உங்கள் மூணு பேரும் ரொம்ப டஃப்பாக இருப்பாங்களோ அப்படின்னு ஒரு ஃபீல் இல்லையா உங்களுக்கு? அப்படின்னு சொல்லி தோணலை. ம், பட் நம்மளும் பண்ணுவோம் அப்படி ஒரு தன்னம்பிக்கை இருக்கு. ஸோ வின் பண்ணுவீங்க கண்டிப்பாக. லாலிபாப் சிக்கன் ஸ்டைலுக்கு நான் பீன்ஸை கட் பண்ணிக்கிட்டேன். அது பிற்பாடு சீசன் பண்ண நான் சால்ட் பேப்பர், லைம் ஜூஸ், கியூமின் பவுடர், கொரியண்டர் பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா சீசன் பண்ணேன். முதல்ல சீசன் பண்ணி அதை கொஞ்ச நேரம் வச்சுட்டு அது பிற்பாடு அதுக்கு கோன் ஃப்ளாவும் ரைஸ் ஃப்ளாவும் போட்டு மிக்ஸ் பண்ணி கோட் பண்ணிவிட்டு ஆஃப் ஃப்ரை பண்ணிவிட்டு திருப்பி எடுத்து பெட்டர்னு செஞ்சு அதில் ஃபிக்ஸ் பண்ணி தான் நான் ஃபினிஷ் பண்ண சிக்கனு. சேஃபங்களே சிக்கன் 65 கார்னிஷ் பெட்டி போட்டா என்ன பொறுத்தவரையில் கறி பிஞ்சு கறி மெயினாக கறி போகிறதுல அப்படியே வெங்காயம் எல்லாம் வைத்து வைக்கலாம், ஆனியன் ரிங்ஸ் ஓகே அது வைக்கலாம், வேறு லெமன் வெஜ்ஜஸ் வைக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்று சிக்கன் லாலிபாப் 4 கர்ட் சோஸும் பைனாப்பிள் சோ சலடும் அதெல்லாம் க்ரியேட் பண்ணி கடைசியாக நான் க்ரம் பண்ணி கையில் க்ரஷ் பண்ணி போட்டால் பிளேட்டுக்கு கொஞ்சம் பிளேட்டினும் கொஞ்சம் லுக்காக இருக்கும். சொல்லி லைம் வெஜ்ஜஸ் ஒன்றும் வச்சு ரெண்டு பிளேட்டாக கம்ப்ளீட் பண்ணினேன். பெல் பேப்பரை வெட்டினு தேவைப்பட்ட மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வெட்டினேன். வெங்காயத்தை வெட்டினேன், எண்ணெயில் போட்டு பொறிச்சேன். பொறித்து டீஸில் நல்லா ரவுண்ட்ஸாக அடுக்குனேன். அடுக்கிட்டு மறுபடி தேவைப்பட்ட மாதிரி சிக்கனெல்லாம் எனக்கு அந்தந்த இடத்துக்கு வைக்க வேண்டியதுக்கெல்லாம் வச்சுட்டு அதை புறம்பாக வச்சுட்டு என்னோட சொந்த சின்ன சின்ன வேலைகள் இருந்துச்சு அதை செஞ்சேன். இன்னும் 30 வினாடிகள் மட்டும்தான் இருக்குது உங்களோட டைம் முடிகிறதுக்கு. சிக்கனை டிசைன் பண்ணுறதுக்காக கறி மிளகாயும் கருவேப்பிலையும் எண்ணெயில் கொஞ்சம் போட்டு பொறிச்சு எடுத்துட்டு அதையும் டிசைன் பண்ணி வச்சுட்டு செப்பீடு வந்து கொடுத்தேன். க்ரீன் சில்லியும் ரெட் சில்லியும் கர்லியூஸ் எல்லாம் குக் பண்ணி தான் வைக்கணும்னு நான் சொன்னேன். அது நினச்ச மாதிரி அது கணக்க டைமுக்கு செஞ்சு அழகாக வச்சுட்டு பிளானோடு செஞ்சுட்டு செஃப்க்கு நான் அவுட் பண்ணேன். கவுண்ட் டவுனுக்கு போகலாம். 5, 4, 3, 2, 1 டைம் அப். எங்களோட 4 போட்டியாளர்கள் நாங்கள் கொடுத்த டைமுக்கில் சமைச்சு முடிச்சுட்டாங்க. பார்த்திபன், உங்களோட டிஷ்ஷை கொண்டு வாங்க. பார்த்திபன், இது எப்படி பண்ணீங்கன்னு ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள். சிக்கனை மொதல் சீசன் பண்ணிக்கொண்டு சால்ட் பேப்பர் கர்ட் எல்லாம் போட்டு பொறிச்சு அந்த சிக்கன் அதுக்கு போட்டு எடுத்துட்டேன். வெரி குட், வெரி குட். நல்ல ஐடியாவோட ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்கிற ஒரு ஷெஃப் மாதிரியே நல்லா நீட்டமாக அப்படியே ஒரு இதை போட்டிருக்கீங்க. ரொம்ப அழகாக இருக்குது. எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு முதல்ல பார்ப்போம். கலர் பர்ஃபெக்ட். ஆனால் நீங்கள் செஞ்ச ஸ்டைல் வந்து இது வந்து சவுத் இந்தியன் ஸ்டைலில், சவுத் இந்தியனில் வந்து இது வந்து ஹைதராபாதி ஸ்டைல். நல்லாயிருக்கு. சால்ட் இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கு. அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கு. ஸ்பெஷலி கலர், அழகான கலர், அந்த ரெட் கலர். ஒரு சிக்கன் 65னா ரெட் கலரை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க சிக்கன் 65. அந்த அளவுக்கு அழகாக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப எனக்கு பாராட்டுகள். தேங்க்யூ. சால்ட் கொஞ்சம் பத்தாது அப்படின்னு ஸோ அது உண்மை. ஸ்டாண்டில் அழகாக செஞ்ச மாதிரி டிஷ் அவுட் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொன்னார். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதனால எனக்கு. லெட்ஸ் வெல்கம் கௌஷல்யா. உங்கள் டிஷ்ஷோட வாங்க கௌசல்யா. சுருக்கமாக சொல்லுங்கள், இது எப்படி பண்ணீங்கன்னு. முதல்ல இறைச்சி கழுவி வச்சுட்டு அதுக்கு பிறகு கொச்சக்காய் தூள், பஞ்சர் இதெல்லாம் போட்டு கலந்து வச்சுட்டு எண்ணெயை கொதிக்க வச்சு பொரிச்சு எடுத்து சாஸ் எடுத்து போட்டு. சாஸ் போட்டிங்களா? இதுக்கு ஏன் கறி கொச்சக்காய் வச்சுருக்கீங்க? ஓகே, அது உங்களோட ஸ்டைலில் வச்சுருக்கீங்க. இதுக்கு உண்மையான கார்னிஷ் வந்து கறி லீஃப் வச்சு லெமன் வெஜ் ஒன்று வச்சு அனியன் ட்ரிங்க்ஸ் வைக்கணும். அதுதான் கனியாக கரெக்டானது. நீங்கள் அந்த அனியனையும் விட்டுட்டீங்க, லைமையும் விட்டுட்டீங்க, கருவேப்பிலை வச்சுருக்கீங்க. சரி, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பொதுவாகவே இந்த டிஷ்ஷுமே வந்து ரோவாக இருக்கக்கூடாது, பச்சையாக இருக்கக்கூடாது, வேகாமல்.
இதில் வந்து அப்படியே உங்களுக்கு பிளட் அப்படியே உள்ளுக்கு வேகாமல் அப்படியே பச்சை துண்டு அப்படியே இருக்குது. அதனால் இது எனக்கு டேஸ்ட் பண்ண முடியாது, இதை சாப்பிட முடியாது. மன்னிக்கணும். டிசைன் பண்ண பத்தாதுன்னு சொன்னார். இன்னும் ஒனியன் அதெல்லாம் வச்சுருக்கலாம்னு சொன்னார். அப்புறம் கலரை நல்லா இருக்குன்னு சொன்னார். ஆனால் டேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து சிக்கன் பொரிய பத்தாது அப்படின்னு சொன்னார். நகுலேஸ்வரன், உங்களோட ஃபுட்டை கொண்டு வாங்க. இது எப்படி செஞ்சீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க. மிளகுத்தூள், கறிமிளகாத்தூள் இதை போட்டு மிக்ஸ் பண்ணி, எக் ஒன்று போட்டு தயிர் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஓகே இது பண்ணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நகுலேஸ்வரன், இது வந்து முதல்ல சிகப்பு கலராக இருக்கணும், அதுதான் மெயின். ரெட் கலர் நல்லா சில்லி பவுடர் போட்டு நீங்கள் ரெட் கலர்லாம் எடுத்துருக்கலாம். இது பாருங்கள், ஒரு ஒரு கலருமே இல்லை இதுக்கு. என்ன கலர்னு நீங்கள் கொடுக்கல. ஒரு இதுக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் போட்டேன்னு சொல்கிறீங்க, டேஸ்ட்டு அந்த அளவுக்கு இல்லை. கிறிஸ்பினஸும் இல்லை, கிறிஸ்பியாக இருக்கணும், முறுமுறுப்பு தன்மை இருக்கணும். அது இல்லை. கறி லீஃப் நீங்கள் அதுக்கு போடலை, லெமன் வெஜ்ஜஸ் இதுக்கு வைக்கலை, இது பெல் பேப்பர் வச்சுருக்கீங்க, அதுக்கு பொருத்தமில்லாது. ஹாஃப் அன் அவர் நல்லா டைம் இருந்துச்சு. இது வந்து ஒரு 15 மினிட்ஸ்லேயே இது அழகாக பண்ணியிருக்கலாம். பாராட்டுகள். ஓகே ஓகே. கலர் பார்த்தாதுன்னு சொன்னோன்னா நான் டென்ஷனில் இப்படி தான் உண்மையை சொன்னேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்து அது கலர் மட்டும் கொஞ்சம் விஷயம் ரைட்டாப்பான்னு இப்படி தான் வித்தியாசமாக நடந்துருச்சு டேஸ்ட்டாக. ஆனால் கலர் இது சிக்கன் 65க்குள்ள கலர் இல்லை சரி அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னார். அடுத்ததா லெட்ஸ் வெல்கம் பிரவீன், உங்கள் டிஷ் எடுத்துகிட்டு வாங்க. பிரவீன், இது ஸ்டார்டிங்லேருந்து எப்படி பண்ணீங்கன்னு கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள். இதுக்கு தேவையான இஞ்சி, வெள்ளைப்பூண்டு, ஓகே, கிரீமிங் பவுடர், சில்லி பவுடர், சால்ட், பேப்பர், அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் மேரினேட் பண்ணு. அதுக்கப்புறம் பெட்டர் ஒன்று செஞ்சேன்னா கோன்ஃப்ளவர் ரைஸ் தால், அதில் தான் நான் ஃப்ரை பண்ணேன் இந்த சிக்கன். ஃப்ரை பண்ணி பைனாப்பிள்லாம் வச்சுருக்கீங்க. சிக்கன் 65 சொல்லி அந்த மெயின் டிஷ்ஷை கொடுக்காம நான் நினச்சி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சேன். வெரி குட், பாராட்டுகள். நீங்கள் வித்தியாசமாக பண்ணியிருக்கீங்க. இதை கூட ஆனியன் ரிங்ஸ் கொஞ்சம் ரிங்ஸாக வச்சுருந்துருக்கலாம். இதில் முக்கியமான ஒரு விஷயம், இது வந்து சிக்கன் 65 வந்து நீங்கள் வந்து சிக்கன் ட்ரம்ஸ்டிக் அது மாதிரி லாலிபாப் இந்த ஸ்டைலில் பண்ணியிருக்கீங்க, நல்லாயிருக்கு. இதில் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு குறையாக தெரிகிறது கலர் ஒன்று தான். கலர் மட்டும் இருந்திருந்தால் இன்னும் நல்ல தூக்கலாக இருந்திருக்கும். பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அந்த சவுத் இந்தியன் அந்த கருவேப்பிலையில் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. பைனாப்பிளும் நல்லாயிருக்கு. இதில் எனக்கு இப்போ இதில் இருக்கிற உண்மையிலே டேஸ்ட்டெல்லாம் நல்லாயிருக்கு. அந்த கியூமின் சீட் அதாவது சின்ன சீரகத்தோட வாசம் இதில் இல்லை. மற்றபடி கலர் மட்டும் இருந்திருந்தால் உண்மையில் நல்லாயிருக்கும். இதுபடி ஓவரால் நீங்கள் நல்லா ட்ரை பண்ணியிருக்கீங்க. சிக்கன் 65 லாலிபப் ஸ்டைலில் பண்ணியிருக்கீங்க. கலர் இல்லாத ஒரு குறை தான். மற்றபடி நல்லா பண்ணியிருக்கீங்க. பாராட்டுகள். தேங்க்யூ சார். கர்லீஸ் சோஸ் செஞ்சுருக்கேன்னு சொன்னேன். ஆப்பிள் சலட், இந்த பைனாப்பிள் சலட் நல்லாயிருக்குன்னு சொல்லி சொன்னேன். மற்றபடி ஒரே குறைபாடுக்கு சொன்னேன், அதில் கொஞ்சம் கலர் கொஞ்சம் போதாதுன்னு. அது மட்டும் தான் ப்ரோட்டீனில் கொஞ்சம் குறைபாடாக இருந்தது. எங்களோட 4 பேட்டை ஃபுடையும் எங்களோட செஃப் டேஸ்ட் பண்ணியாச்சு. அவங்களுக்கான ஃபீட்பேக்கையும் செஃப் சொல்லியாச்சு. நிகழ்ச்சியின் விதிமுறையின் படி இந்த சுற்றில் இருந்து 2 பேர் கட்டாயம் எலிமினேட் ஆகி ஆகும். இறுதி சுற்றுக்கு தெரிவாகும் 2 போட்டியாளர்கள், இவர்களில் யார்? 4 பேரில் யாருமே என்னை திருப்திப்படுத்தலை. சரியான சிக்கன் 65னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் சரியாக யாருமே கரெக்டாக பண்ணலை. அதுலேயும் மெயின் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க கௌசல்யா. நீங்கள் வந்து குக் பண்ணதில் பிளட் உள்ளே இருந்துச்சு, ரத்தத்தோடு இது பண்ணியிருந்தீங்க, ரொம்ப தவறானது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு எலிமினேட் ஆகிறீங்க. உங்களோட பேலன்ஸ் கோயின்ஸ் எங்களை திரை சேரியில் போயிட்டுட்டு நீங்கள் இந்த நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறலாம். சக்தி சவால் சமையல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இருந்தாலும் இந்த போட்டியிலேருந்து நான் வெளியேறிட்டேன். என்னோடய சில மிஸ்டேக்னால் நான் வெளியேறியிருக்கேன். கண்டிப்பாக இந்த 3 பேர்த்தில் இன்னொரு ஆள் எலிமினேட் பண்ணி ஆகணும். பிரவீன், என்ன நினைக்கிறீங்க, என்ன நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க? மெயினான மிஸ்டேக் வந்து கலரை நீங்கள் இது பண்ணிட்டீங்க. ஓகே, ஆனால் வேறு டிஃப்ரெண்ட் டைப்பில் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க லாலிபப் ஸ்டைலில், அதுக்காக உங்களுக்கு பாராட்டலாம். நகுலேஸ்வரன், மெயினான நீங்கள் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நிறையா போடாமல் விட்டு இது பண்ணியிருந்தீங்க இல்லையா? நல்லா நல்ல சான்ஸ் இருந்துச்சு. ஹாஃப் அன் அவர் இதுக்கு வந்து உங்களுக்கு 15 மினிட்ஸ் போதும். அதனால் நான் ட்ரை பண்ணி பண்ணியிருக்கலாம், ரொம்ப உங்கள்கிட்ட எதிர்பார்த்தேன். பார்த்திபன் வந்து தமிழ்நாட்டு ஸ்டைல் அப்படி நீங்கள் ஹைதராபாத் ஸ்டைலுக்கு மாற்றி பண்ணியிருந்தீங்க, பரவாயில்ல, ஏற்றுக்கலாம். அந்த ஸ்டைல் வந்து சாஸ் பண்ணி சாஸில் டாஸ் பண்ணி இறக்கி பண்ணுவாங்க, அந்த அளவில் பரவாயில்ல பண்ணியிருந்தீங்க. ஆனால் அவங்க வந்து உப்பு குறவாக இருந்துச்சு. அதனால் எல்லாருமே ஏதோ சின்ன சின்ன தப்புகள் பண்ணி தான் இருக்கீங்க. இதை வச்சு தான் நான் முடிவு பண்ணணும். அப்படி இதில் வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல எலிமினேட் பண்ண போகிறது வந்து நம்ம நகுலேஸ்வரன். நகுலேஸ்வரன், உங்களோட பேலன்ஸ் கோயின்ஸை வந்து எங்களோட ட்ரெஸரி போட்டுட்டு
நீங்கள் இந்த போட்டியிலேருந்து விடப்படல. இந்த நிகழ்ச்சியில் நான் ஹெல்மெட் நாகனத்துக்கு நான் எந்த ஒரு மன வருத்தமும் படலை. ஆனால் இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் மிக மிக சந்தோஷப்படுறேன். பார்த்திபன், பிரவீன், உங்கள் ரெண்டு பேருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் இந்த சுற்றிலிருந்து அடுத்த சுற்றுக்கு தெரிவாக இருக்கிறீங்க. செகண்ட் ரவுண்டுக்கு நான் செலக்ட் ஆகிட்டேன், அதனால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். அதனால் நான் அடுத்தது நான் பெஸ்ட்டாக கொடுப்பேன். செகண்ட் ரவுண்ட் இதோட டஃப்பாக இருக்கும், ஆனால் நான் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக தான் இருக்கேன். இதே விறுவிறுப்போட அடுத்த சுற்றுக்கு போயிடலாம். உங்களுக்கான ஹாட் பாக்ஸஸ் ரெடியாக இருக்குது, அதுக்கு தேவையான கீ கார்ட்ஸ் என்கிட்ட இருக்குது. ஸோ கீ கார்டு எடுக்க வேண்டிய டைம், எடுத்துடலாமா? ரெடியாக இருக்கீங்களா? யாருக்கு என்ன கீ கார்டு போயிருக்குன்னு பார்த்துடலாம். 3, 2, 1. சி கீ கார்ட பார்த்திபன் அண்ட் டி கீ கார்ட பிரவீன் எடுத்திருக்காங்க. ரெண்டு பேருக்குமே எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த ரவுண்டுக்கு என்ன ரெசிபி சமைக்க போறாங்கன்னு பார்க்க போறோம். சோ திஸ் இஸ் ரெசிபி டைம். இந்த ரெண்டாம் சுற்றுக்காக உங்களுக்கு நாங்க தர போற ரெசிபி வந்து பொட்டேட்டோ அக்ரேட்டின். இது வந்து ஒரு பிரெஞ்சு டிஷ். அந்த டிஷ் தான் நீங்க செய்ய போறீங்க. பொட்டேட்டோ அக்ரேட்டின், அதனால் அந்த ரெசிபி நான் செஞ்சுருக்கிறேன் அதுக்கு முத. அதனால் நான் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் நான் செய்வேன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை இந்த டிஷ்ஷை செய்கிறது. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நான் கம்ப்ளீட் பண்ணி செய்வேன். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பிக் பண்ண வேண்டிய டைம் 90 seconds. இது 90 seconds. So all. Are you all ready? Ready. Your time start now. வெஜிடபிள் தான் முதல் எடுத்தேன். நிறைய வெஜிடபிளும் எடுக்கிறது இருக்கல்ல. அதுக்கப்புறம் பட்டர், ஃப்ளா, ஃப்ரெஷ் மில்க், குக்கிங் க்ரீம், பார்மசன் சீஸ் மொசரெல்லா சீஸ், தேவையான எல்லா பொருட்களையும் நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துக்கிட்டேன். போனோன்னே என்ன சால்ட் பேப்பர், அந்த பட்டர், அந்த ஒயிட் சோஸ்க்கு தேவைப்பட்ட எல்லாம் நான் கட்ட டக்கு டக்குன்னு எடுத்தேன். ஸோ கடைசியாக மறந்துட்டேன் வர பொட்டேட்டோவை. அது பொட்டேட்டோ தான் அக்ரட்டின், அது பொட்டேட்டோ மறந்துட்டேன். ஒரு ரெண்டாவது தடவை டக்கு பொட்டேட்டோ எடுத்தேன். இது 30 வினாடிகள். கார்னிஷ்க்கு என்ன தேவை அதையெல்லாம் எடுத்துட்டு டக்குன்னு நான் வெளியே வந்துட்டேன். டைம் முடியும் போது நாங்கள் கொடுத்த டைமுக்கு முதலாளி அவங்க எல்லா தங்களுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பிக் பண்ணிட்டாங்க. வாழ்த்துக்க ரெண்டு பேருக்கு. ரெண்டு போட்டியாளர்களும் 90 seconds சவாலை முடிச்சிட்டாங்க. இப்போ இந்த சுற்றுக்கு இவங்க ஃபேஸ் பண்ண போற டாஸ்க் என்னன்னு பார்க்க போறோம். ஸோ சிகி கார்டை செலக்ட் பண்ண நம்மளோட பார்த்திபனுக்கு என்ன டாஸ்க் இருக்கிறேன் பார்த்துடலாம். இதில் பம்ப்கின் இருக்குது. இந்த பம்ப்கினை வச்சு ஒரு பேஸாக வச்சு ஒரு சூப் ஒன்று செய்யணும். நீங்கள் இந்த டாஸ்கையும் நாங்கள் தான் அந்த ரெசிபியையும் சேர்த்து நீங்கள் செய்யணும். 30 நிமிடத்துக்குள்ள பம்ப்கின் சூப் ஒன்று. இனி அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பி. நான் ரெஸ்டாரண்ட் அதெல்லாம் செஞ்சுருக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு ஒரு பிரச்சனை வராது. நான் எப்படியும் டக்குன்னு செஞ்சிடணும்னு நான் நினச்சேன். சி பாக்ஸில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு பார்க்க போகிறோம். 12,000 rupees இந்த டாஸ்க்காக பார்த்திபன் வந்து செலவு பண்ண போகிறாரு. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 20,000 ரூபா வெட்டினாங்க. செகண்ட் ரவுண்டில் பம்ப்கின் சூப் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அடுத்ததா டிகி கார்டை செலக்ட் பண்ண நம்ம பிரவீனுக்கு என்ன டாஸ்க் வந்திருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ பிரவீனுக்காக என்ன டாஸ்க் இருக்குது? இந்த ப்ரோக்கோலியை மெயின் இன்க்ரீடியன்ஸை வச்சு ஒரு சூப் ஒன்று செய்யணும். அதான் உங்களோட டாஸ்க். இந்த டாஸ்க்கோட நாங்கள் தந்த இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து நீங்கள் 30 நிமிடத்துக்குள்ள சமைச்சு முடிக்கும். டாஸ்க் வந்து நார்மலாக நான் செய்கிற சூப் ஒன்று தான் வந்திருக்கு. ப்ரோக்கோலி சூப் ஒன்று. அது வந்து எனக்கு பெரிய ஒரு டேலண்ட் சேலஞ்ச் ஒன்றும் இல்லை. அந்த சூப்பை செய்கிறது பெஸ்ட்டாக நான் அந்த சூப்பை கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணி செய்வேன். டி பாக்ஸில் எவ்வளோ மணி அமௌண்ட் இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஓப்பன் த பாக்ஸ். 14,000 rupees. பிரவீன், நீங்கள் இந்த ஃபைனல் டாஸ்க்காக நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க. ரெண்டாவது டாஸ்கில் 14,000 விட்டுனாங்க. அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. இட்ஸ் ஓகே. இப்போ உங்களுக்கான டாஸ்க் என்ன நீங்கள் பார்த்துட்டீங்க, அதுக்கான அமௌண்ட்டை நான் பார்த்துட்டீங்க. இப்போ குக்கிங் டைம். நாங்கள் உங்களுக்கு தந்த ரெசிபி, உங்களோட டாஸ்க் ரெண்டையும் சேர்த்து நீங்கள் சமைக்க வேண்டிய நேரம் 30 நிமிடங்கள். ஐ ஆல்ரெடி ரெடி. யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். சொல்லுங்கள். ரெண்டு பேருக்குமே கொடுத்த டாஸ்க் சூப் பண்ணணும். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே டிஃப்ரெண்ட் சூப் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். இது ரெண்டுக்கும் இடையிலான வேறுபாடு என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? வேறுபாடுன்னு சொன்னால் இது வந்து இப்போ ரெண்டுமே வெஜிடபிள் தான். இது வந்து பம்ப்கின், அது வந்து ஆரஞ்சு கலரில் வரப்போகுது. இது வந்து ப்ரொக்கோலி க்ரீன் கலரில் வரப்போகுது. கிட்டத்தட்ட இன்க்ரீடியன்ஸ்லாம் ஒரே மாதிரி தான். இதுக்கும் கார்லிக் போடுவாங்க, அதுக்கும் அனியன் போடுவாங்க. இதுக்கும் கார்லிக் அனியன், இதுக்கும் க்ரீம், அதுக்கும் க்ரீம். கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். கலர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரெண்டுக்குமே க்ரீம் வரும்.
பம்ப்கின் சூப்புக்கு முதல் ரூவோன்னு அடிச்சுக்கணும், ஒயிட் ரூவோன்னு அடிச்சுக்கொள்ளணும். அதனால் நான் முதல் பட்டர் போட்டு ஜிஞ்சர் கார்லிக் எல்லாம் போட்டு சோட்டை பண்ணிவிட்டு ஃப்ளாப் போட்டேன். ஃப்ளாப் போட்டு மில்க் கொஞ்சம் மெதுவாக சேர்த்துக்கொண்டு ரூவை திக் ஆக்கி கொண்டேன். ரூவை கணக்க லூஸ் ஆக்கிட்டு அப்புறம் ஃப்ரெஷ் மில்க் போட்டு திக் பண்ணிவிட்டேன். பவுல் ஒன்று போட்டு நான் அழகாக கார்னிஷ் பண்ணி டக்குன்னு பம்ப்கின் சூப்பை செஞ்சு முடிச்சிட்டேன். ஷெஃப், நாங்கள் இந்த ரெசிபினே கொடுத்தோம், அதில் கிரட்டின் அதாவது அக்ரடின்ன்றது ஒரு குக்கிங் மெத்தட் தானே? குக்கிங் மெத்தட் அக்ரடிங்கிறது வந்து ஒரு மெத்தட் வாங்க. அது வந்து என்ன மாதிரி குக் பண்ணுறது? சாஸ் பண்ணிவிட்டு அதில் பொட்டேட்டோ மேலே அதில் அதை ஊற்றிட்டு அது பொட்டேட்டோவோ காலிஃப்ளவரோ அது ப்ரொக்கோலி எதாக இருந்தாலும் அது பண்ணி ஊற்றிட்டு என்ன என்ன இன்க்ரீடியன்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணலாமா? அந்த பொட்டேட்டோக்கு பதிலாக மஷ்ரூமோ பொட்டேட்டோ எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே. அதில் சீஸ் போட்டுட்டு சீஸை வந்து அப்படி போட்டு ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு கவர் பண்ணிவிட்டு போட்டு அவனில் குக் பண்ணுறோம். நல்லா குக் ஆன பிறகு அந்த அலுமினியத்தை கவர் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மேலே ஹீட்லேயே வந்து ப்ரௌன் கலர் ஆகணும். அந்த சீஸ் மேலே இருக்க சீஸ் அது ப்ரௌன் ஆகி கரெக்டாக குக் பண்ணியிருந்தால் பதம் சரின்னு கரெக்ட். அது உங்களுக்கு கார்னிஷ் கூட அதிகமாக தேவையில்ல, அந்த கலர் அந்த ப்ரௌன் ஆகியிருக்க தான் அதோடய கார்னிஷ். சூப்பை முதல்ல அடுப்பில் வச்சேன். பட்டரும் கார்லிக்கும் ஒனியனும் முதல்ல போட்டு கோல்ட் கலருக்கு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி கொண்டேன். அதுக்கப்புறம் ப்ரொக்கோலி போட்டேன். அதுக்கப்புறம் போட்டை போட்டு ஸ்டோக்கில் பாயில் பண்ணேன். பாயில் பண்ணி அது நல்லா பாயிலாகின பிற்பாடு அதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தேன். நான் பிளெண்ட் பண்ணி எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணேன். ஸ்ட்ரெயின் பண்ணி குக்கிங் க்ரீமும் பட்டரும் சோல் பேப்பர் போட்டு சீசன் பண்ணி சூப் டெக்ஸ்சருக்கு எடுத்தேன். போட்டியால் ரெண்டு பேரும் பரபரப்பாக சமைச்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்களோட டாஸ்கோட சேர்த்து அவங்களோட ரெசிபியும் செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ அவங்களோட டைம் இருக்காங்க ஞாபகப்படுத்தணும். இன்னும் 20 நிமிடங்கள் மட்டுமே இருக்கு உங்களுக்கு. சர்மி, அடிப்படையா இருக்கிற ஒருத்தர் வந்து மாஸ்டர் செஃபாக கூட வேற சான்ஸ் இருக்குன்னு அந்த புக்கில் எழுதியிருக்குது. இந்த இன்ட்ரெஸ்டான ஆக்கள் இந்த புக்கை வாசிங்கன்னா இன்னும் மேலும் மேலும் அந்த புக்கில் இருக்கிற குக்கிங் நாலேஜை பற்றி நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம்ன்ற ஒரு சின்ன ஒரு விஷயத்த நான் இந்த இடத்துல சொல்லணும். ரெசிபி பொட்டேட்டோ அக்ரகார்டின். இனி அதுக்கு நான் முதலே டக்குன்னு பொட்டேட்டோ நான் டக்குன்னு சீவிட்டு கரெக்டாக நான் கட்டினெல்லாம் வெட்டிட்டு டக்குன்னு ஃப்ரெஷ் மில்க்லாம் நான் அவியே போட்டேன். ஃப்ரெஷ் மில்க் அவியே போட்டு அதோடய டக்குன்னு ஒயிட் சோஸ் அடித்தேன். ஒயிட் சோஸ்க்கு முத பட்டர் போட்டேன். பட்டர் போட்டு நல்லா மெல்ட் ஆகக்கொள்ளே ஜிஞ்சர் கார்லிக் அனியன் அதை சோட்டை பண்ணி அதுக்கு பேலியோஸ் போட்டேன். பேலியோஸ் போட்டு பேப்பர் ஸ்டோக் பவுடர் அந்த மூணையும் போட்டு கரெக்டான பதமாக டேஸ்ட்டை சரியாக எடுத்துட்டேன். அதோடய சோஸை போட்டு அப்புறம் மூணு ஸ்லைஸை செஞ்ச பொட்டேட்டோ செஞ்சு அப்புறம் டக்குன்னு நான் பேக் பண்ண போட்டேன். 10 மினிட்ஸ் போல் பேக் பண்ணி வரக்கொள்ளே சீஸ் எல்லாம் அதுக்கே போட்டு பேக் பண்ணிட்டேன். அப்புறம் எடுத்த பிறகு தான் பிரெட் க்ரம் போட்டு மேலால் சொப்பாஸ்லி போட்டு ரோஸ்மேரி தான் வச்சு கார்னிஷ் அழகாக வச்சு நான் டிஷ்ஷை அவுட் பண்ணேன். செஃப், கண்டிப்பாக நீங்கள் இந்த ரவுண்டை நேரில் போயிட்டு கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ அப்போ நீங்கள் அப்சர்வ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் பண்ணும்போது இவங்க அந்த மாதிரிலாம் பண்ணாங்க இந்த மாதிரிலாம் பண்ணாங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஞாபகம் வரும். ஸோ பாயிண்ட்ஸ் எடுக்கலாம் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு அந்த நல்ல நோக்கத்துக்காக நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே போனீங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் சரி சார் நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம். அவர் வந்து இந்த ப்ரொக்கோலி சூப்பை வந்து ஒரு பெரிய போலில் வச்சு சமைக்கிறேன். அந்த மெதட் சரியா என்னென்னு ஓகே அந்த மாதிரி நான் ஒரு டீப் பேனில் தான் இது குக் பண்ணுவாங்க. சூப் வந்து சின்ன அகலமான பாத்திரத்தில் உயரமான பாத்திரத்தில் தான் குக் பண்ணுவாங்க. சரியான திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அவர் ஃபைனலாக பார்த்து இறக்கும்போது தான் சொல்ல முடியும் அவர் லூஸ் பண்ணுறாரா எப்படி பண்ணுறாருன்னு. கிரட்டின் பண்ணிக்கிட்டு இருக்காரு பாருங்க எப்படி பண்ணுறாருன்னு. ஸ்பீடெல்லாம் பார்க்கல ஒரு ப்ரொஃபஷனலாக செய்கிற மாதிரி அவர் தோன்று தானே. கண்டிப்பாக அதே மாதிரி நல்ல ஒர்க் ஒன்று நிறைய தேர்ந்தெடுத்து அதில் வந்து அந்த சாஸ் செஞ்சுருக்காரு. சரி சார், நாங்கள் எங்களோட அவரையும் பார்ப்போம் பார்த்திபன் எப்படி பண்ணுறாருன்னு பார்ப்போம். அவரும் சூப் வந்து ரெடி ஆகிட்டார் நினைக்கிறேன். நான் இது சூப் ரெடி ஆகல பார்த்தி உங்களோட சூப் ரெடியா? ஓகே. ஓ சூப் ரெடி பண்ணிட்டாங்க. ஓகே செஃப், அவங்க ரெண்டு பேரும் சமைக்க விடுவோம். அவங்களோட நேரத்தை இருக்கா மீண்டும் ஞாபகப்படுத்தணும். இன்னும் 8 நிமிடங்கள் மட்டுமே இருக்குது. உங்கள் டைமை குயிக் பண்ணுங்க. மெயின் டிஷ்க்கு பொட்டேட்டோ அண்ட் ஃப்ரெஷ் மில்க் நட்மேக் பேலிஸ் இதெல்லாம் போட்டு சோல் பேப்பர் போட்டு நான் பொட்டேட்டோவை பாயில் பண்ணேன். 170 மாதிரி ஃபுல் பாயில் பண்ணாமல் ஆஃப் பாயில் பண்ணி கொண்டேன். அதுக்கப்புறம் அதில் உள்ள ஃப்ரெஷ் மில்க் வேறே எடுத்து பொட்டேட்டோஸ்ங்களை வேறே எடுத்து பொட்டேட்டோஸ் லேஸ்
பண்ணின பிளேட்டில். அதுக்கப்புறம் பிரெட் க்ரம் மேலே போட்டேன், அதுக்கப்புறம் பார்மசன் போட்டேன், மொசரெல்லா சீஸ் எல்லாம் ஃபுல்லாக கவர் ஆகாமல் ஒவ்வொரு இடத்துல இடஸ் இருக்கிற மாதிரி போடணும். அதுக்கப்புறம் அதையும் போட்டுட்டு நான் 180 டிகிரிஸில் 5 to 7 மினிட்ஸில் நான் ஹைட்டில் போட்டு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர்றதுக்கு மாதிரி என் டிஷ்ஷை நான் வெளியே எடுத்தேன். ஹாட் ஹாட் நான் அதை செஃப்க்கு ப்ரெசென்ட் பண்ணேன். இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே டஃப்பான போட்டியாளர்கள் தான். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கே ரொம்பவே ஆர்வமாக இருக்குது. இப்போ ஃபைனல் ப்ரெஷரில் ரெண்டு பேரும் அப்படியா இப்படியான்னு சமைச்சிட்ருக்காங்க. ஸோ யார் இன்றைக்கி இந்த வெற்றியை எடுத்துகிட்டு போகிறா வீட்டுக்கு அப்படின்றத கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ செஃப் ரெடியாக இருக்கார் அவங்களோட ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நானும் வெயிட்டிங்கில் இருக்கேன். ஸோ நீங்களும் வெயிட்டிங்கில் இருங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். பிளாக் பிளேட் ஒன்று அடியால் வச்சு கார்னிஷா அழக முடிச்சிட்டேன். அதோடு பம்ப்கின் சூப்பும் பொட்டேட்டோ அக்ரட்டீனும் ரெண்டுன்னா செஃப்க்கு செலிப்ரேட் பண்ணேன். அழகாக க்ரீன் கலர் சூப் இருக்கனால ப்ரெசன்டேஷன் நல்லா அழகாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கனால நான் ஒயிட் போல் ஒன்று சாய்ஸ் பண்ணி எடுத்தேன். அதுக்கு மேலால் ஒலிவ் ஆயில் போட்டேன், குக்கிங் க்ரீம் கொஞ்சம் கார்னிஷ்க்கு போட்டேன். ஒலிவ் ஆயில் வந்து உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைனால ஹெல்த்தினால நான் வெஜிடபிள் ஆயில் எடுக்காமல் ஒலிவ் ஆயில் எடுத்தேன். அதனால் அந்த ப்ரெசன்டேஷன் அந்த சூப்புக்கு அது மெச்சினாக இருந்துச்சு, நல்லா கம்ஃபர்டபுள். ஓகே, நாங்கள் இப்போ கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணலாம். 5, 4, 3, 2, 1, டைம் அப். தீர்மானம் மிக்க இன்றைய இறுதி சுற்றில் வெற்றி யாருக்கு? எங்கள ரெண்டு போட்டியாளர்களும் நாங்கள் கொடுத்த டைமுக்கில் அவங்களோட டாஸ்கையும் அவங்களோட ரெசிபியையும் செய்து பிடிச்சிட்டாங்க. உங்கள் ரெண்டு பேருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கள். இப்போ ஃபுட் டேஸ்ட் பண்ணுற டைம். செஃப், நீங்கள் ரெடியா? கண்டிப்பாக, என்னோடய வேலை ஸ்டார்ட் பண்ணுவோம். பார்த்திவன், உங்களோட ஃபுட்டை கொண்டு வாங்க. பார்த்திபன், இது ரெண்டும் எப்படி பண்ணீங்கன்னு கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள். பம்ப்கின் அவிய வைக்க வச்சேன், அதோட ரூ அடித்து அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ப்ரெண்ட் பண்ணி ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாம் போட்டு அது சால்ட் பேப்பர் எல்லாம் போட்டு கணக்கை பார்த்து அது வேறையாக ப்ரெண்ட் பண்ணி அனியன் எல்லாம் போட்டு சால்ட் பண்ணி அது பெருகுதான் க்ரீம் மேலே கார்னிஷ் பண்ணி இது கிழங்க டிஷ்க்கு வச்சு ரூ ஒயிட் சோஸை ரெண்டா ஒயிட் சோஸை போட்டு அப்புறம் இன்னொரு டிஷ் ஒன்று லேயர்ஸில் வச்சுட்டு சீஸ் போட்டு அவன் அவன் போட்டு 5 minutes போட்டு எடுத்தேன். அழகாக நல்ல நல்ல ஒயிட் போலில் அழகாக வச்சு அதுக்கு நல்ல ஒரு கார்னிஷும் பண்ணியிருக்கீங்க. இதே மாதிரி நல்ல ஒரு ஸ்டோன் பிளாக் ஸ்டோனில் வச்சு அழகாக இதையும் கொண்டு வந்துருக்கீங்க. இதுக்கும் ஒரு கார்னிஷ் வச்சுருக்கீங்க. ரோஸ்மேரி அப்படியே வச்சுருக்கிறீங்க. பாஸ்லி போட்டிருக்கீங்க. எப்படி டேஸ்ட் இருக்குன்னு முதல்ல பார்ப்போம். சூப்பு வந்து பம்ப்கின் சூப் இல்லையா? பம்ப்கின் வந்து ஆரஞ்சு கலர். இது வந்து நீங்கள் நல்லா ஆரஞ்சு கலராக கொடுத்துருக்கலாம். இதில் வந்து க்ரீம் வந்து கொஞ்சம் கூட போட்டிருக்கீங்க. மற்றபடி சால்ட் டேஸ்ட்டெல்லாம் ஓகே, ஆனால் அதில் வந்து க்ரீம் கூட்டிட்டு க்ரீம் கூட்டோன்னா பம்ப்கினோட டேஸ்ட் அதில் இல்லை, அதனால் அது கொஞ்சம் தவறு பண்ணிட்டீங்க. இதில் வந்து இன்னும் கொஞ்சம் சீஸ் இன்னும் கொஞ்சம் நிறையா போட்டு இன்னும் வந்து நீங்கள் நிறையா அவனில் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா நல்லா அப்படி ப்ரௌன் கலராக இன்னும் பேர்ன் ஆகி நல்லா டேஸ்ட்டாக இன்னும் நல்லா இருந்திருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் குறைச்சி அந்த சோஸ் வந்து குறைச்சி போட்டிங்க, சீஸும் ரொம்ப குறவாக போட்டிருக்கீங்க. ஆனால் டேஸ்ட் மற்றபடி ஓகே, அந்த ரோஸ்மேரியோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கு, நல்லா டேஸ்ட் அது ஓகே, நல்லாயிருக்கு, நல்லா பண்ணியிருக்கீங்க. வெரி குட், நல்லது. இன்னும் கொஞ்சம் பேக் ஆகிருந்தால் இன்னும் கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் நல்லா அழகாக இருக்கும்னு சொன்னார். அது மட்டும்தான் சொன்னார் பொட்டோ டாக்டர்ல. நான் அதை ஏற்றுக்கூட நான் செஃப் சொன்னது நான் அது உண்மை. கொஞ்சம் பேக் ஆகிருந்தால் கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் ஒரு இந்த டிஷ்ஷு கொஞ்சம் இன்னும் அழகாக இருக்கும், நல்லா இருந்துருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததா லெட்ஸ் வெல்கம் பிரவீன், உங்கள் டிஷ் எடுத்துகிட்டு வாங்க. இது ஸ்டார்டிங்லேருந்து எப்படி பண்ணீங்கன்னு சுருக்கமாக சொல்லுங்க. குயிக்காக சுப்பா கார்லிக் அனியன் பட்டர் போட்டு சோத்தே பண்ணிவிட்டு கொஞ்சம் கோல்ட் கலர் வந்த பிற்பாடு ப்ரோக்கோலியை போட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு ஸ்டோக்கில் பாயில் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணி க்ரீம் போட்டு சால்ட் பெப்பர் சீசன் ஃபினிஷ். வெரி குட். இது அது வந்து நார்மலாக ஃப்ரெஷ் மில்க்கும் நட் மேக் பேலியூஸ் அதெல்லாம் போட்டு ஃப்ரெஷ் மில்க்கோட சால்ட் போட்டு குக் பண்ணுறேன். ஹாஃப் அந்த 70% குக் பண்ணிவிட்டு அதை ஃப்ரெஷ் மில்க் வேறையா பொட்டேட்டோ வேற எடுத்து அது நம்ம வேற ஒரு ட்ரேக் எடுத்து நம்ம பெஷமல் சோஸ் ஒன்று செஞ்சு கொள்ளணும். வெரி குட். சோஸை செஞ்சு லேயர்ஸ் சோஸை முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் பொட்டேட்டோ லேயர்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாகவும் கவர் பண்ணிவிட்டு சோஸில் பார்மசன் சீஸ் பிரெட் க்ரம் மொசரெல்லா சீஸ் மொசரெல்லா ரெண்டு மாதிரி போட்டு பேக் பண்ணால் சார். ஓகே. ப்ரொக்கோலி அதோட க்ரீன் கலர் இல்லையா, அந்த க்ரீன் கலராக அழகாக கொடுத்துருக்கீங்க.
அது மாதிரி மேலே க்ரீம் கொஞ்சம் போட்டு அந்த க்ரீனோட ஒரு ஒயிட் கொடுத்து நல்லா ப்ரெசன்டேஷன் நல்லா நல்லா இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுக்கு சால்ட் இன்னும் கொஞ்சம் வந்திருந்தால் எனக்கு பத்தாமல்ல இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கார்னிஷ் போடும்போது வந்து கூட மேலே வந்து இந்த சொப்பாஸ்டி கொஞ்சம் போட்டிருந்துருக்கலாம். போட்டிருந்தீங்க கொஞ்சம் நல்லா லுக்காக இருந்திருக்கும். அந்த ப்ரௌன் கலர் எடுத்து அதில் பர்ன் பண்ணி கரெக்டாக அந்த இது கரெக்டாக எடுத்துருக்கீங்க, அது நல்லாயிருக்கு. சுப்பு வந்து டேஸ்ட்டெல்லாம் ஓகே. இதில் சுப்பில் வந்து குறை சொல்கிறதுக்குன்னு ஒன்றுமே இல்லை. அதுக்கும் கூட பாஸ்டி ஏதாவது கொஞ்சம் போட்டிருந்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா பண்ணியிருக்கீங்க, வெரி குட். சூப்னா ஃப்ளேவர் எல்லாமே ப்ரெசன்டேஷன் எல்லாமே நல்லுன்னு சொன்னார். போட்டோ கிரேட்க்கு பாஸ்ட்லி சார் என்ன சார் கார்னிஷ் ஒன்று என்ன சார் இருந்தால் அதை விட கொஞ்சம் பார்வையாக இருக்கும்னு சொல்லி சொன்னார். நான் ஐடியா ஒன்று இருக்கல எனக்கு அதை கார்னிஷ் சைடில் அதை கொஞ்சம் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு எனக்கு உண்மையாலுமே ஐடியா ஒன்று இருக்கல. அது சுட்டி இட்ஸ் ஓகே. இந்த நிகழ்ச்சியில் வெற்றியாளரை யாரெண்டு அறிவிக்கிற நேரம் இது. சேஃப் இவங்க ரெண்டு பேரில் யார் வெற்றியாளர்? ரெண்டு பேருமே சின்ன சின்ன மிஸ்டேக் விட்டுருக்கீங்க. ரெண்டு பேருமே ஓரளவு நல்லாவும் பண்ணியிருக்கீங்க. இதில் யாராவது ஒரு ஆளை எலிமினேட் பண்ணி ஆகணும். மெயினாக நீங்கள் சால்ட் குறவை போட்டிருந்தீங்க. நீங்கள் வந்து கிரட்டின் அதில் வந்து சரியாக வேக் பண்ணி எடுக்கலை. அதில் ரொம்ப இது இது சூப்பு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து ஆரஞ்சு கலரில் இருந்திருக்கணும். பம்ப்கினோட டேஸ்ட் இருந்திருக்கணும். அதில் 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 ஒரு குறை இருந்துச்சு. அதே மாதிரி உங்களுக்கும் குறை இருக்குது. இருந்தாலும் உங்கள் ரெண்டு பேர்த்துலேயுமே குறையும் இருக்குது, நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. இது ரெண்டையும் நான் பேலன்ஸ் பண்ணி தான் கரெக்டாக பார்த்து என்னோடய விதிப்புறம் எனக்கு கொடுத்துருக்க இதுபடி நான் உங்களை நான் இது பண்ணணும். அந்த விதப்படி பார்த்தா வின்னர் ஆகிறது வந்து நம்ம பிரவீன் பார்த்திபன். நீங்கள் ரொம்ப முயற்சி பண்ணி நல்லா பண்ணியிருந்தீங்க. ஆனால் அந்த சூப்பை வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் கண்ணமாக வின்னர் ஆகிருக்கலாம். ரெண்டு பேரும் ஈக்குவல் நல்லா நீங்கள் பண்ணும்போது நல்லா பார்த்து ரெண்டு பேரும் ஈக்குவலாக வந்தீங்க. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இது யாருக்கு இது கொடுக்குறது, யார் அதை வின்னர் ஆக்குறது அப்படின்னு. ஆனால் அதில் சின்ன ஒரு மிஸ்டேக்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. அடுத்ததில் ட்ரை பண்ணி முயற்சி பண்ணுங்கள். பாராட்டுக்கள் பிரவீன், வாழ்த்துக்கள். நீங்கள் இந்த ரவுண்டில் 17,000 வின் பண்ணி நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆகிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். இந்த ஷோவில் நான் வின் பண்ணிட்டேன். என் எய்ம் வந்து இந்த சத்தி சவால் சமையல் டைட்டிலில் வின்னர் ஆகிறத என் எய்ம். பார்த்திபன் எங்களோட சகோதர மொழியை சேர்ந்த ஒரு நபர் நம்மளோட நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துக்கிட்டு அவரோட திறமையை வந்து நிரூபிச்சிருக்காரு. ஸோ ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி பல திறமைகளோட இருக்கிற வேறு மொழியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து அவங்களோட திறமையை கண்டிப்பாக வெளிப்படுத்த முடியும். ஸோ ரொம்பவே சந்தோஷமா இருக்கு பார்த்திபன். இப்போ உங்களோட பேலன்ஸ் காயின்ஸை எங்கள் ட்ரெஷரி பாக்ஸ்க்கு நீங்கள் தரணும் ப்ளீஸ். இன்னொன்று இந்த மாதிரி போட்டி ஒன்று வந்தால் அதுக்கு நான் கலந்து கொள்வேன். அதில் நான் எப்படி சரி ஜெயிப்பேன். செஃப்புக்கு தேங்க் பண்ணுற நேரம் வந்தாச்சு. தேங்க்யூ செஃப், இவ்வளோ நேரம் எங்கள் கூட இருந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்கு. நன்றி சர்மிலி. நன்றி பிரசாந்த். நன்றி செஃப். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் பிரசாந்த். நான் உங்கள் சர்மிலி.